ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் குகை கார்னர். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபோம் ஷீட் வச்சு ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். நான் இந்த கிராஃப்ட்டுக்கு சில்வர் அண்ட் பிங்க் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த கலர் வேணால் மேட்சிங்காக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அதை எடுத்துகிட்டு ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டென்சில், நான் ஒரு பேப்பரில் ஒரு திக்கான கார்ட்போர்டில் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த ஸ்டென்சிலை வச்சு நான் ஹோம் ஷீட் ஃபுல்லாகவே நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஒரே மாதிரி ஈக்குவல் சைஸில் நமக்கு கிடைக்கும். எல்லாமே ட்ரா பண்ணிட்டேன். இந்த ட்ரா பண்ணாத நான் கட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம். நான் சில்வர் ஃபஸ்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி பிங்க் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட்லேயும் அதே மாதிரி ஸ்டென்சில் மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பட்டர்ஃப்ளையே வச்சு ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கிற ட்ரா பண்ணிவிட்டு அவ்வளோதான் எல்லாமே கட் பண்ணியாச்சு. நான் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா, சில்வர் அண்ட் பிங்க், சில்வர் அண்ட் பிங்க், சில்வர் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு, நெக்ஸ்ட் டூ, நெக்ஸ்ட் த்ரீ, நெக்ஸ்ட் ஃபோர், அந்த மாதிரி லைனாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி நான் வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன். ஒரு ஒரு கலர் மாற்றி மாற்றியே நான் அடுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி நான் மடக்கி விட்டுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும். இது மடக்கி விடலனாலும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி நான் எல்லாமே மடக்கி விட்டுருக்கிறேன். மடக்கி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு த்ரெட் எடுத்திருக்கேன். லேசான த்ரெட், ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன். இதை வந்து இதை பேக் சைடில் வச்சு செல்லோடேப் போட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் த்ரெட் வந்து முன்னாடி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம லாஸ்ட்டாக வந்து கட்டும்போது எல்லாமே ஒரே சைஸில் இருக்கும். கொஞ்சம் அதிகமாகவே கூட விட்டுருங்க முன்னாடி. அதுக்கப்புறமா லைனாக ஒன்றையும் ஒட்டிக்கிறேன். நான் இவ்வளோ விட்டுருக்கேன். அதே மாதிரி எல்லாத்துக்குமே விட்டு நம்ம ஒட்டி வச்சுக்கலாம் செல்லோடேப் போட்டு. இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். எல்லாத்தையுமே சென்டராக பார்த்து நல்லா வச்சு ஒட்டிக்கிறேன். சென்டராக அந்த த்ரெட் வச்சு ஒட்டினா தான் எல்லாமே ஈவனாக இருக்கும். இது நான் கொஞ்சம் மடக்கி விட்டுக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்துலேயுமே நெக்ஸ்ட்டு பிங்க் ஒட்டிக்கிறேன். ஒரே மாதிரி கேப்பில் தான் எல்லாமே ஒட்டணும். எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி கேப் போட்டு ஒட்டினா தான் எல்லாமே ஈவனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று ஒட்டிட்டு அதே மெஷர்மெண்ட்டாக வச்சு எல்லாத்துலேயுமே ஒட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு ஒட்டிக்கிறேன், அதுக்கப்புறமா மூணு, அதுக்கப்புறமா நாலு, அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். நீங்கள் சில்வர் அண்ட் பிங்க் தான் எடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் எடுத்துக்கலாம். அந்த
கலர் மேட்சாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ரெண்டையும் நான் ஒட்டிட்டேன், இதே மாதிரி நான் எல்லாத்துலேயுமே ஒட்டிக்கிறேன். எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை நான் கட் பண்ணி விட்டுடுறேன். நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி த்ரெட்டில் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கர்டன் ஸ்டிக் எடுத்திருக்கேன். நான் இதில் தான் வந்து எல்லாத்தையுமே நாட் பண்ண போகிறேன். இந்த ஒரே மாதிரி சைஸாக இருக்கிற மாதிரி போட்டு எல்லாத்தையுமே நான் கட்டிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் நாட் பண்ணிக்கிறேன். நான் இதை கட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் தள்ளி கட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு நான் ஹேங் பண்ணியிருக்கேன், லைனாகவே ஹேங் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் சேலம் கோயில் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.